பெண்கள் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆண்கள் வீட்டு வேலை எதுவும் செய்வதில்லை என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பிரபாஸ்ரீ தேவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொன்மாலை பொழுது எனும் தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய முன்னாள் நீதிபதி பிரபாஸ்ரீ தேவன், வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் பெண்கள் சும்மா இருக்கிறார்கள் என சொல்வது தவறானது என்றும், அவர்களின் உழைப்பும் அக்கறையும் விலைமதிப்பற்றது எனவும் தெரிவித்தார். நாட்டில் நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவது வருத்தமளிப்பதாகவும் அவர் கூறினார். நம்ம நாட்டில் ஆண்களும் வீட்டு வேலையை சேர்ந்து பகிர்ந்துக்கணுங்கிற இது வரல, அந்த பழக்கம் நமக்கு வரல. பெண்கள் போய் வெளியில் வேலை பண்ணலாம், ஆனால் ஆண்கள் வீட்டில் வேலை பண்ண முடியாது. இது எப்படி சார் நியாயம் இது? ஆனால் அது வரல. அதனால் அந்த பஸ்ஸில் நசுங்கி அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து அவ தான் காஃபி போடணும், அவரும் பஸ்ஸில் நசுங்கி வர்றாரு, ஆனால் அவர் சேரில் உட்காந்துட முடியும். இதுதான் நம்ம நடைமுறை.